முதலாவது மாநாடு ராஜகிருகம்ங்கிற இடத்துல நடந்துச்சு. அதை நடத்திய மன்னர் அஜாத சத்ரு. இரண்டாவது மாநாடு வைசாலி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அதை நடத்தினவர் வந்து காலசோகர். இரண்டாவது மாநாடு வைசாலிங்கிற இடத்துல நடந்துச்சு. அதை நடத்தினவர் காலசோகர். இரண்டாவது மாநாடு வைசாலி காலசோகர். மூன்றாவது மாநாடு பாடாலிபுத்திரம்ங்கிற இடத்துல நடக்குது. அது நடத்திய மன்னர் அசோகர். நான்காவது மாநாடு காஷ்மீர் கனிஷ்கர். முதலாவது மாநாடு ராஜகிருகம் அஜாத சத்ரு. இரண்டாவது மாநாடு வைசாலி காலசோகர். மூன்றாவது மாநாடு பாடாலிபுத்திரம் அசோகர். நான்காவது மாநாடு காஷ்மீர் கனிஷ்கர். மகாஜனபதம் எந்த மொழி சொல் அப்படின்னா சமஸ்கிருத மொழி சொல். மகாஜனபதம் எந்த மொழிச்சொல் அப்படின்னா சமஸ்கிருத மொழிச்சொல். புத்தர் காலத்தில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? பதினாறு. மகத பேரரசின் முதல் தலைநகரம் எது? சிராவஸ்தி முதல் தலைநகரம். ராஜகிருகம் இரண்டாவது தலைநகரம். புத்தர் காலத்தில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்துச்சுன்னா 16. மகாஜனபதம் எந்த மொழி சொல்லுனா சமஸ்கிருத மொழி. மகத பேரரசோட முதல் தலைநகரம் அப்படின்னு சொல்லி சிராவஸ்தி, அதுதான் முதல் தலைநகரம். மகத பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்துச்சு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எது தலைநகராக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சிராவஸ்திங்கிறத இடத்த. ரெண்டாவது பார்த்தோம்னா ராஜகிருகம் அப்படிங்கிற இடத்த வந்து தலைநகராக வச்சுக்கிட்டாங்க. அடுத்து பிம்பிசாரரின் மகன் அஜாத சத்ரு. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். நந்த வம்ச மன்னர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள்? சமண சமயம். நந்த வம்ச மன்னர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் சமண சமயம். யாருடைய காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? நந்தர் காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் இருக்கார்ல, அவர் யாரோட காலத்தில் படையெடுத்தார்னா நந்தரோட காலத்தில். அடுத்தது நந்த வம்சத்தின் கடைசி மன்னர் தனநந்தர். நந்த வம்சத்தை தோற்றுவித்தது மகாபத்ம நந்தர். நந்த வம்சத்தோட கடைசி மன்னர் தனநந்தர். அடுத்து சந்திரகுப்தர் எந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்? மௌரிய வம்சம். சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ சந்திரகுப்தர் எந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர் அப்படின்னா மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். செலூக்கஸ் நிக்கோட்டோரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். செலூக்கஸ் நிக்கோட்டோரை தோற்கடித்தவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்த கிரேக்க தூதரின் பெயர் என்ன? மெகஸ்தனிஸ். சந்திரகுப்தரோட காலத்தில் இந்தியா வந்த கிரேக்க தூதரின் பெயர் மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. சந்திரகுப்த மௌரியர் யாருடன் சேர்ந்து தென்னிந்தியா வந்தார்? பத்திரப்பாகு என்ற சமண முனிவருடன் துறவு மேற்கொண்டு வந்தார். மெகஸ்தனிஸ் எழுதிய நூலே இண்டிகா. சந்திரகுப்தர் மௌரியர் யாரோட சேர்ந்து தென்னிந்தியா வந்தார் அப்படின்னா பத்திரப்பாகு அப்படிங்கிற சமண முனிவரோட சேர்ந்து துறவு மேற்கொண்டு வந்தார். சந்திரகுப்த மௌரியர் உயிர் நீத்த இடம் எது? சிரவண பெலகொலா. சந்திரகுப்த மௌரியர் உயிர் நீத்த இடம் சிரவண பெலகொலா. சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 2001. பாரா, சந்திரகுப்த மௌரியருக்கெல்லாம் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. எந்த வருஷம்? 2001. ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது 2006. பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது 1978. முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது
1095 இங்க சந்திரகுப்த மௌரியர் 2001. அடுத்து சந்திரகுப்த மௌரியரோட மகன் பெயர் பிம்பிசாரர். இங்க யாரோ வருவாங்களே அஜாத சத்ரு, யாரோட மகன் அப்படின்னா பிம்பிசாரர். பிம்பிசாரரோட பையன் அஜாத சத்ரு. அந்த அஜாத சத்ரு யாரோட பையனா சந்திரகுப்த மௌரியரோட மகன். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர், அதுக்கப்புறம் அவரோட பையன் பிம்பிசாரர், பிம்பிசாரரோட பையன் அஜாத சத்ரு, இப்படி வந்திருக்காங்க. அடுத்தது பிம்பிசாரரின் மகன் அசோகர். ஸோ பிம்பிசாரரோட பையனே ரெண்டு பேர் இருக்காங்க, அசோகர் ஒன்று அஜாத சத்ரு ஒன்று. கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தவர் யாருன்னா அசோகர். கலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் மீது போர் தொடுத்தவர் யாருன்னா அசோகர். இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என்று அழைக்கப்படுபவர் அசோகர். இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என்று அழைக்கப்படுபவர் அசோகர். அசோகரின் மகள் மகன் பெயர் என்ன அப்படின்னா அசோகரோட மகன் பெயர் மகேந்திரன், மகள் பெயர் சங்கமித்திரை. அசோகரோட மகன் பெயர் மகேந்திரன், மகள் பெயர் சங்கமித்திரை, மகள் பெயர் சங்கமித்திரை. அடுத்து திக் விஜயம், தர்ம விஜயம் என்பவை என்ன அப்படின்னா திக் விஜயம் அப்படிங்கிறது படையெடுத்து போரில் வெற்றி பெறுவது திக் விஜயம். தர்ம விஜயம் அப்படிங்கிறது தர்மத்தை வளர்க்க மேற்கொண்ட பயணங்கள், அதுதான் தர்ம விஜயம். திக் விஜயம் அப்படின்னா படையெடுத்து போரில் வெற்றி பெறுவது திக் விஜயம். தர்ம விஜயம் அப்படின்னா தர்மத்தை வளர்க்க மேற்கொண்ட பயணங்கள், அதுதான் தர்ம விஜயம். திக் விஜயம்னா படையெடுத்து போரில் வெற்றி பெறுவது, தர்ம விஜயம்னா தர்மத்தை வளர்க்க மேற்கொண்ட பயணங்கள், அதுதான் தர்ம விஜயம். இந்தியாவில் மக்கள் நல அரசை முதன் முதலில் அமைத்தவர் யார் அப்படின்னா அசோகர். இந்தியாவில் மக்கள் நல அரசை முதன் முதலில் அமைத்தவர் யார்? அசோகர். அசோகர் புத்த சமயத்தை பரப்ப தன் மகன் மகளை எங்கு அனுப்பினார்? இலங்கை. அசோகர் புத்த சமயத்தை பரப்ப தன் மகன் மகளை இலங்கைக்கு அனுப்பினார். அசோகரின் கல் தூண்கள் எங்கெங்கு காணப்படுகின்றன? சாஞ்சி, சாரநாத், லும்பினி. அசோகரின் கல்தூண்கள் எங்கெங்கே காணப்படுகின்றனா சாஞ்சி, சாரநாத், லும்பினி. சாஞ்சி, சாரநாத், லும்பினி இந்த இடத்துலனா வந்து அசோகரோட கல்தூண்கள் காணப்படுது. அசோகரின் கல்வெட்டுகள் எந்த மொழியில் இருந்தன? பிராகிருதம், கிரேக்கம். அசோகரின் கல்வெட்டுகள் எந்த மொழியில் இருந்தன? பிராகிருதம், கிரேக்கம். பிராகிருதம், கிரேக்கம், அதுதான் அசோகரோட கல்வெட்டுக்கள். அசோகரின் ஆட்சி எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டது? 5 பகுதிகள். அசோகரின் ஆட்சி எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டது? 5 பகுதிகள். வடக்கு, வடக்கு பகுதியை பார்த்தோன்னா தட்சசீலம், கிழக்கு பகுதி தோசாலி, தலைநகர் பாட்டா. வடக்கு பகுதி தட்சசீலம், வடக்கு அசோகரோட ஆட்சி பகுதியை 5 பிரித்தாங்க. வடக்கே தட்சசீலம், தெற்கே சுவர்ணகிரி, கிழக்கு தோசாலி, மேற்கு உஜ்ஜயினி, தலைநகர் பாடாலிபுத்திரம். ஓகேவா? வடக்கு தட்சசீலம், வடக்கு தட்சசீலம், தெற்கு சுவர்ணகிரி, தெற்கு சுவர்ணகிரி, வடக்க தட்சம், வடக்க தட்சம் தட்சசீலம், தெற்கு சுவர்ணகிரி, கிழக்கு தோசாலி, கிழக்கு தோசாலி, மேற்கு உஜ்ஜயினி, மேற்கு உஜ்ஜயினி, தலைநகர் பாடாலிபுத்திரம். அசோகரோட தலைநகர் பாடாலிபுத்திரம். அசோகரோட ஆட்சி பகுதியை 5 வகையாக பிரித்தா, 5 பகுதிகளாக பிரித்தாங்க. வடக்கு தட்சசீலம், தெற்கு சுவர்ணகிரி, வடக்கு தட்சசீலம், தெற்கு சுவர்ணகிரி, கிழக்கு தோசாலி, மேற்கு உஜ்ஜயினி, தலைநகர் பாடாலிபுத்திரம். மகாமாத்திரர் என்பவர்கள் யார் அப்படின்னா மாநில அதிகாரிகள். மகாமாத்திரர் என்பவர்கள் மாநில அதிகாரிகள். அசோகர் காலத்தில் இருந்த மாநில அதிகாரிகள் தான் யார் அப்படின்னா மகாமாத்திரர். அந்த மகாமாத்திரர் என்பவர்கள் யார் அப்படின்னா எல்லை பாதுகாப்பை கண்காணித்தோர். மகாமாத்திரர் அப்படிங்கிறவங்க எல்லை பாதுகாப்பை கண்காணித்தோர். அசோகர் பின்பற்றிய சமயம் புத்த சமயம். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிருகத்ரதன். மௌரிய வம்சத்தோட கடைசி அரசன் பிருகத்ரதன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியர், அவர் தான் ஃபஸ்ட்டு மௌரியர். கடைசி யார் அப்படின்னா மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் பிருகத்ரதன். பிருகத்ரதன் மௌரியர்களுக்கு பின் இந்தியாவை ஆண்டவர்கள் குஷாணர்கள். மௌரியர்களுக்கு பின் இந்தியாவை ஆண்டவர்கள் குஷாணர்கள். குஷாணர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள்னா யூச்சி மரபு. குஷாணர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? யூச்சி மரபு. அடுத்து பார்த்தோன்னா குஷான வம்சத்தோட தலைச்சிறந்த அரசர்னா கனிஷ்கர்.
மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிருகத்ரதன். மௌரியர்களுக்கு பின் இந்தியாவை ஆண்டவர்கள் குஷானர்கள். அடுத்து பார்த்தோன்னா குஷானர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள்னா யூச்சி மரபு. குஷானர்கள் யூச்சி மரபை சார்ந்தவர்கள். அடுத்து குஷான மரபை தோற்றுவித்தவர் கேட்பீசஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பில் கே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ குறைகள் இருந்தால் எங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.